வணக்கம். இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக மூன்றாவது நாள் இறுதியில நம்ம ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட் இரண்டு பேருமே சேர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் மிக முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா பன்மடங்கு இப்போ நம்ம இந்திய அணிக்கு உருவாகியிருக்கு. அதாவது இன்னைக்கு லஞ்சுக்கு அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்ய துவங்கின ஆஸ்திரேலியா அணிக்கு ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா கீப்பரான ரிஷப் பண்ட் ஆஸ்திரேலியா அணியின் அனைத்து பேட்ஸ்மென்களுக்குமே மிகப்பெரிய ஒரு குடச்சலை பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாயை மூடாமல் துணத்துணன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயே அவர் பேசிக்கிட்டு பவுலர்களை ஊக்குவிச்சுக்கிட்டோம், சபாஷ் சபாஷ் வெல் போலிங் இந்த மாதிரியான கமெண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரிஷப் பண்ட் ஸ்டெம்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு அவர் தொடர்ந்து பேட்ஸ்மென்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஸோ ரிஷப் பண்ட் தொடர்ந்து இடைவிடாமல் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த விஷயம் ட்விட்டர்லேயே ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ரிஷப் பண்ட் அவருடைய செய்கை ஆஸ்திரேலிய அணியின் அனைத்து பேட்ஸ்மென்கள் மைண்டை டைவிட் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்திய அணிக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் ஓப்பனரான வேட் ரொம்ப நேரமாக ரன்னும் அடிக்காமல் அவுட் ஆகாமல் நங்கூரம் மாதிரி விக்கெட் சரிவில் இருந்து ஆஸ்திரேலிய அணியை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் கரெக்டான நேரத்தில் சரியான பிளான் போட்டு நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர் வீசின பந்தில் வேட் சிக்கி எல்பிடபிள்யூ மூலயமா அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கப்புறமா மற்றொரு முக்கியமான பேட்ஸ்மேனான ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான டிம் பைன் நம்ம ஜடேஜா பந்து வீச ரிஷப் பண்ட் கேட்ச் பிடிக்க அந்த அவுட்டை டிஆர்எஸ்ல செக் பண்ணி பாக்குறப்போ ஹாட்ஸ்பாட்ல பாக்குறப்போ பால் பேட்ல படல, ஆனா ஸ்னிக்கோல பாக்குறப்ப பந்து பேட்ல பட்டிருந்தது. சோ இதை ஒத்துக்காத ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான டிம் பைன் பாத்தீங்கன்னா இது அவுட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷனை கொடுத்து நம்ம ஜடேஜா ரிஷப் பண்ட் இருவரையுமே ஒரு மாதிரி முறைச்சு பாத்துட்டே முன்னிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் இப்போ நம்ம இந்த ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை பற்றி உங்களுடைய கருத்தை நம்மளுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.